வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, சேலம் மாவட்டம் தலைவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட கூட்ரோடு பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் சுமார் 1000 கோடி செலவில் தமிழக முதல்வர் அவர்களால் 9/2/2020 அன்று கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த சமயத்தில் பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக சுமார் 250 ஸ்டால்கள் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களால் போடப்பட்டிருந்தது மற்றும் உள்நாட்டின் இன கால்நடைகள் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. நான் பார்வையிட்டதை உங்கள் பார்வைக்காக இப்பொழுது கொண்டு வருகிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி. உங்க பேரு? என் பேரு சக்தி மைந்தன். சக்தி மைந்தன். சரி. ஊரு நன்னிலம், திருவாரூர் மாவட்டம். உங்க போன் நம்பர்? போன் நம்பர் 93-45-04-21-76. சரி, இது என்ன பண்ணிருக்கீங்க? இது வந்து விவசாயத்துக்கு வாய்க்கால் இருந்து வயலுக்கு தண்ணி ஏறி பாயாத இடங்கள்ல தண்ணி இறைச்சி விடுறதுங்க. மேடான பகுதிகளுக்கு தண்ணி ஏற்றி கொண்டு போகலாம். எவ்வளவு உயரம்? வாய்க்கால் மட்டத்திலிருந்து ஒரு 2 மீட்டர் மேலே இருக்கலாம். 2 மீட்டர்னா 9-10? இல்ல, 6-7 அடி வரும். 7 அடி உயரம் ஏற்றலாம். சரி சரி. அது மேடான பகுதிகளுக்கு வாய்க்கால்லிருந்து மேலே ஏற்றலாம். சரி. மழை காலங்களில் மழை பெஞ்சி நாற்று விட்டுருப்பாங்க, நடவு நட்டுருப்பாங்க, விளைச்சல் விளைஞ்சி கிடக்கும். மூழ்கி கிடக்கிற இடங்கள்ல அந்த தண்ணியை உடனடியாக அப்புறப்படுத்திடலாம். சரி சரி. காக்கடை தண்ணி, கழிவு நீர், மழை நீர் எங்காவது தேங்கி இருக்கிற இடங்கள், வெளியில போக முடியாத இடங்கள்ல இதை வச்சு ரோஸ் மாட்டி தண்ணியை வெளியில அப்புறப்படுத்தலாம். இது என்ன மெக்கானிசம்? சைக்கிள் செயின், அந்த வீல்ல சைக்கிள் வீல் ஆட்டிருக்கு, செயினும் சைக்கிள் வீல் ஆட்டிருக்கு. ஒரு இலகுவான வெளியே கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எதுக்கு வந்து என்ன வந்து? எங்களுக்கு வந்து டெல்டா பகுதி, காவிரி டெல்டா பகுதி. சரி. நாங்கள்லாம் விவசாயம், முக்கிய மூல ஆதாரமே விவசாயம் தான். சரி. சில நேரங்களில் உழுது கிடக்கிற வயல் நடவு நட வேண்டிய நேரங்களில் சேறு காஞ்சி பொறுக்கு பொறுக்காக போயிடும். அப்போ வந்து நடவு நடுறதுக்கு அந்த நாட்டை வைக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் சேறு அடித்து கிடக்கு, சேறு காயாமல் இருக்கிறதுக்காக அந்த தண்ணியை கொண்டு போய் இறச்சி நிறுத்தி வச்சுட்டு நடவு நடத்துவோம். சில நேரங்களில் களை எடுக்கணும், எருவு அடிக்கணும், தண்ணி இருக்காது. அந்த நேரங்களில் கிடைக்கிற தண்ணியை வாய்க்கால் வழியாக கொண்டு போய் வாய்க்காலில் கொண்டு போய் வயலுக்கு இறச்சி விட்டு களை எடுத்துட்டு எருவு அடிச்சிடுவோம். அந்த மாதிரி நேரங்களில் சரி. ஒரு எவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் சுற்றினா எவ்வளோ தண்ணி வரும்? 1 மணி நேரத்துக்கு 20,000 லிட்டர் கணக்கு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வு முக்கியமான இடங்களில் ஆய்வு செஞ்சதில் 1 மணி நேரத்துக்கு 20,000 லிட்டர் தண்ணியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு பாத்தியிலேருந்து இன்னொரு பாத்திக்கு, அல்லது ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு ஏற்றி விட முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ மேலே வந்து இதோட ஒரு பிவிசி பைப் அட்டாச் பெண்டு போட்டு நேராக கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இருக்கு. இந்த பைப்பை போட்டுட்டாலே ஒரு மைல் தூரமாக இருந்துச்சுன்னா கீழே இருந்து பைப் போட்டு நேரம் போட்டு இந்த ஹைட் வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். ஆமாங்க. ஆமா. இது வந்து ரெண்டு பேர் எறகுடை போட்டு இறக்கிற ஒரு விஷயம். ரெண்டு பேர் வேணும். இந்த எறகுடைங்கிறது ஒரு கூடையில ரெண்டு பக்கம் கயிறு கட்டிக்கிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்துல நின்று முண்டு ஊத்துற வேலை. அப்படி ரெண்டு பேர் ஊத்தும் போது பழைய டெக்னாலஜி நம்ம எறகுடை போட்டு இறக்கிறோம். ஆமா, அதே தாங்க. அதுதான் ஒரே ஆள் சுத்தலாம். ஆனா ரெண்டு பேர் சுத்திக்கலாம். ரெண்டாவது எறகுடை போடும்போது மரக்காலால முண்டு ஊத்துற மாதிரி, அளந்து ஊத்துற மாதிரி. இது அப்படி இல்ல, இது சுத்தினாலே தண்ணி ஓடிட்டு இருக்கும். அதனுடைய கணக்குல தான் 1 மணி நேரத்துக்கு 20,000 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இது 20,000 லிட்டருங்கிறது நான் சொல்லலீங்க, இங்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியிலையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. மத்திய பிரதேசம் போபால்லையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஆய்வின் அடிப்படையில ஜனாதிபதி மாளிகையில நடந்த கண்காட்சியில ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அதை 3 ஜனாதிபதி பார்வையிட்டிருக்காங்க.
விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது என்ன ரேட் ஆகுது? ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் செஞ்சோம்னா 6000 ரூபா ஆகும். சரி, அதிக எண்ணிக்கையில் செய்யும் போது ஒரு 4000 ரூபா கொடுக்கலாம். அதிக ரேட்னு அதிகமான எண்ணிக்கையில் உற்பத்தி பண்ணும்போது அதிகமான ரேட் கம்மியாக இல்லை, அதிகமான அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது விலையை குறைச்சி கொடுக்கும். ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் பெருசாக பண்ணல, வெளியில் பண்ணி கொடுக்கல. ஒரு கட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க, அப்பதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.